டூ அழைப்பி பிளான் இல்லாமல் கிளம்பிப்பார். பிளான் இல்லாமலே போட் ஹவுஸ் வரைக்கும் வந்தாச்சு. பார்ட் டூ வீடியோ தான். பார்ட் ஒன் வீடியோ பார்க்கலாம், கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுற மறக்க போய் பாருங்க. பார்ட் டூ வீடியோ என்ன ஆச்சுன்னா, ரயில்வே ஸ்டேஷன் விட்டு இறங்கி எங்கடா போலாம் யோசிக்கும் போது தான் அழைப்பி போட் ஹவுஸ் போகலாம். ஏன்னா அழைப்பிலே ரொம்ப ஃபேமஸ் அழைப்பி போட் ஹவுஸ்னு சொல்லிட்டு ரயில்வே ஸ்டேஷன் விட்டு வெளில வந்து ஒரு பொட்டிகளில் விசாரிக்கும் போது அந்த அண்ணன்கிட்ட கேட்டோம், ஆனால் இங்கேருந்து போட் ஹவுஸ் போகிறது எப்படி தாண்டு அந்த அண்ணனுக்கு தெரியாண்டாரு. சரி, நான் அந்த அண்ணன் குளிக்கி சருப்பத்து போனேன், ஆனால் எங்களுக்கு ஒரு மூணு கிளாஸ் போடுவேனோ குளிக்கி சருப்பத்தை காலையிலே அடி புளி எம்டி சோமலை குடிக்க வேறு லெவல் டேஸ்ட் ஆச்சு. குடிச்சிட்டு அப்படியே ஒரு ஆட்டோ அண்ணன் விசாரித்தோம். அந்த அண்ணன் என்ன சொன்னான்னா, பஸ்ஸில் போகலாம்ப்பா, 50 ரூபீஸ் சார்ஜ் போனோம், ஆனால் ஒரு கிலோமீட்டருக்கு முன்னாடியே இறக்கி விட்ருவான், ஏன்னா அவ்வளோ தூரம் உள்ளே போவாது பஸ்ஸுன்றாரு. அதே ஆட்டோனா 150 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவோம்ப்பா, ஆனால் கரெக்டாக வந்து உள்ளே போட்டிங் வியூ பாயிண்ட்டே இறக்கி விட்ருவோம்ப்பாரு. சரி, நான் ஆட்டோலேயே கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் ஆட்டோ விட்டு இறங்கினோடனே சின்ன போட்லேருந்து பெரிய போட் வரைக்கும் இருந்தது. அந்த வியூவை பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. பாவன்ட்டு ரசிச்சுட்டு அப்படியே போயிட்டு அங்கே அந்த ஆட்டோக்காரன்ட்டே கேட்டோம், அண்ணன் எங்கே நான் புக் பண்ண, வாப்பா நானே கூட்டு போகிறேன். அந்த அண்ணனே கூட்டு போனார். அந்த போட் ஹவுஸ்க்கு ஆப்போசிட்லேயே ஒரு குட்டி வீடு மாதிரி இருந்தால் அந்த வீட்டுக்குள்ளே தான் போயிட்டு உள்ளே விசாரித்தோம். போய் விசாரிச்சா ஒரு அண்ணன் சொன்னார், இங்கே மூணு டைப்பாக போட் இருக்குது, ஒரு சிலோன் போட்டுன்னு ஒன்று இருக்குது, அது வந்து ஒரு ஆளுக்கு 400 ரூபா, 3 ஹவர்ஸ் சுற்றிட்டு வந்து விட்ருவோம், அதுக்கப்புறம் துடுப்பு போட்டு இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு நாள் ஸ்டே பண்ணுற போய் போட்டிருக்காங்க. அந்த ஒரு நாள் ஸ்டே பண்ணுற போட்டு எவ்வளோன்னு கேட்டோம். அது வந்து ஒன்று எப்படின்னா, ஒரு 12 ரூம் இருக்கிற மாதிரி இருக்கிறது ஒரு ரேட்டு, சிங்கிள் ரூம் ஒரு ரேட்டு, அதேமாதிரி டபுள் ரூம்னா ஒரு ரேட்டுன்னு சொன்னார். சிங்கிள் ரூம்னா எவ்வளோ நான் வரணும், 1500 ரூபீஸ் சொன்னார். அப்படி இப்படின்னு பேசி ஒரு 6000 முடிச்சாச்சு. கரெக்டாக 12 மணிக்கெலாம் போட்டு வந்துருப்பா, ஏறிடுங்க பாண்டாரு. 12 மணிக்கு இந்த ஏறிட்டோம் அந்த போட்டில். அதேமாதிரி இந்த போட்டில் வந்து 6000 ரூபீஸ் என்ன காம்ப்ளிமெண்ட்டே வருன்னா, 2 மணிக்கு என்னால் 2 மணிக்கு லஞ்சு காம்ப்ளிமெண்ட்டே, அதுக்கப்புறம் டின்னர், அப்புறம் ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸு, டீ, காப்பி, காஃபினாரு, அதுக்கப்புறம் வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்னார், 3 வேளையும் காம்ப்ளிமெண்ட்டே வந்துருப்பா உங்களுக்கு சாப்பாடுனாரு. சரிண்ணா, கரெக்டாக நாங்கள் கரெக்டாக 12 மணிக்கு ஏன்னா செக்கிங் எத்தனை மணிக்கு பண்ணோம், காலையில் 8 மணி இல்லைனா 9 மணிக்கெலாம் பண்ணிடுறாரு. என்னென்ன அப்படியே வியூவை ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு மரத்து கீழே வண்டியை ஓரம் கட்டேன். என்ன நான் பஸ் மாதிரி வண்டியை ஓரம் கட்டுறேன், இல்லைப்பா லஞ்ச் டைம் வந்துச்சுல அந்த வியூ நல்லா இருக்கும்ப்பா, அப்படியே நினல் கீழே போட்டுட்டு சாப்பிடலான்னு, ஏதாவது நினல் கீழே என்னன்னா ஏதோ பஸ்ஸை பைக்கை நிறுத்தின மாதிரி சொல்கிறேன்ப்பா, இப்போ வண்டியை நிறுத்தினா பார்த்துட்டு அரைக்டாக ஒரு மரத்தை கீழே நிறுத்திட்டு சுட சுட ஃபிஷ் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தாங்க. ஃபிஷ் குழம்பு, ஃபிஷ் ஃப்ரை, அதுக்கப்புறம் சாம்பார், அப்புறம் 2 வகையான கூட்டு, அப்பளம், ஊறுகாய் எல்லாமே வச்சுருந்தாங்க. கேரளா ரைஸ் தான் எங்களுக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த கேரளா ரைஸ் அந்த ஃபிஷ் ஃப்ரையில் வந்து நிறைய மசாலா போட்டு வச்சுருந்தாங்க. அந்த ஃபிஷ் ஃப்ரை சாம்பார் ஊற்றிட்டு அந்த ஃபிஷ் ஃப்ரையோடு வச்சு சாப்பிடும்போது வேறு லெவல் டேஸ்ட்டு. இல்லை, உட்காந்து ஃபஸ்ட் டைம் வந்து சாப்பிட்றேன், வேறு லெவல் ஃபீல் ஆகிருந்துச்சு. சாப்பிட்டு இருக்கும்போது அந்த ஃபிஷ் ஃப்ரை தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன், மேலே வந்து கோகனட் ஆயில் ஊற்றி கொடுத்தாங்க போல். அந்த மசாலோடலாம் வச்சு சாப்பிடணும், டேஸ்ட் அடிப்புளியாக இருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே அடுத்து எங்கன்னா போகிறோம்னா அப்படியே ஒரு ரைடு மாதிரி போவோம் பண்ணாரு. மொத்தமாக எவ்வளோ நேரம் ஓட்டுவீங்க, ஏன்னா 5 ஹவர்ஸ் தான் மொத்தமாகவே ஓட்டுவாங்க போல இவங்க. அடுத்து ஒரு குட்டி ஒரு தீவு மாதிரி கூட்டு போனாங்க. இந்த தீவில் என்ன ஸ்பெஷல்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து லாப்ஸர், ஃபிஷ் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாகவே வச்சுருப்பாங்க போல. பக்கத்தில் ஒரு பொட்டி கிடந்தது, நீங்கள் வாங்கி அந்த போட்டை நான் என்ன சொன்னாலும் நீங்கள் வாங்கி கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி சமைச்சு தருவோம்னா, எங்களுக்கு அதெல்லாம் தேவையில்லன்ட்டு பக்கத்தில் ஒரு பொட்டிகளில் வந்து ஐஸ்கிரீமு, லேஸு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு போட்டில் ஏறிட்டோம். ஏறிட்டு அந்த வியூவை ரசிச்சுக்கிட்டே அந்த ஐஸ்கிரீம் லேஸ்லாம் ஒன்று ஒன்றா சாப்பிட்டு அப்படியே அடுத்த ரைடு கிளம்பிட்டான். அப்படியே சுற்றி காட்டினார், இது என்னன்னா இவ்வளோ பெருசாக இருக்குது ரிவர்னா. அப்போ தான் சொன்னார், இப்போ சுற்றி நிறையா ஊர் இருக்குது, இங்கே வந்து எப்படின்னா நம்ம பஸ் ஏறி எப்படி அடுத்தடுத்த ஊருக்கு போமோ அதேமாதிரி இங்கே கவர்மெண்ட் போட் ஒன்று இருக்குது, அதில் ஏறி ஏறி அடுத்தடுத்த ஊருக்கு போய்க்கணும் பண்ணார். அதேமாதிரி இந்த ரிவரை பற்றி ஒரு ஃபேமஸான சொன்னார், இந்த ஓணம் பண்ணிக்கலாம் அப்போ வந்து இந்த போட் ரேஸ்லாம் நடக்கலாம், அதெல்லாம் இந்த ரிவரில் தான் நடக்குமா, சூப்பராக இருக்கும்ப்பா, அப்போலாம் அந்த போட்டெலாம் ஓரம் கட்டிடுவோம்னாரு. இவ்வளோ பெரிய ரிவராக இருக்குது, பக்கத்தில் குட்டி குட்டி வீடாக இருந்துச்சு, இந்த ரிவரை சுற்றி இவ்வளோ வீடு இருக்குது பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அப்போ தான் அந்த அண்ணன் சொன்னார், விண்ணை தாண்டி வருவா படம் பார்த்துருக்கீங்களான்னு கேட்டார். ஆமாம் நான் பார்த்துருவேன், அதெல்லாம் இங்கே தான் தாங்க அந்த ஷூட்டிங்லானாரு. அப்படியா நான் கேட்டுட்டு சேன் அப்படியே விசாரிச்ச ஃபுல்லாக வியூவை ரசிச்சு வந்து அந்த போட்டில் அந்த சுற்றி சுற்றி அந்த ரிவ் சூப்பராக இருந்துச்சு. எப்படி சொல்லணும்னா, செடி கொடி மரம் நடுவில் ரிவர், அப்படியே போட்டு மட்டும் போகுது, செம்மையாக இருந்துச்சு, ரசிக்கவே நல்லா ஃபீலாக இருந்துச்சு, ஒரு குட் ஃபீலாகவே இருந்துச்சு. நீங்கள் வந்து பெரிய போட்டில் வந்தால் இன்னும் ஃபீல் சூப்பராகவே இருக்கும், ஒரு 10 பேர் 12 பேர் வந்தால் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டுருக்கலாம். நாங்கள் 4 பேர் போனதுனால இன்னும் சூப்பராகவே இருந்தது. அதேமாதிரி எங்கள் ரூம், எங்கள் போட்டில் வந்து ஒரு ரூமு தான், ஒரு கிச்சனு, எல்லாமே குட்டி குட்டி சூப்பராக, அதுவே சூப்பராக தான் இருந்துச்சு. நீங்கள் பெரிய போட்டில் தான் இன்னும் சூப்பராக இருக்கும். அதே போய் நல்லா கேட்டு விசாரிச்சு பொறுமையாக ஏறுங்க, ஏன்னா சுற்றி நிறையா இங்கே கொஞ்சம் ஸ்கேம் நடக்கும் இந்த போட் விஷயத்தில், எல்லாம் ரேட்டு கொஞ்சம் ஹெவியாக சொல்லுவாங்க, நம்ம அடிச்சு பிடிச்சி பேசினா கொஞ்சம் கம்மியாகவே பண்ணலாம். இப்போ கவர்மெண்ட் போட் ஒன்று இருக்குது, 400 ரூபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க, அவங்க 3 ஹவர்ஸ் சுற்றிட்டு கரெக்டாக கூட்டு வந்து விட்ருவாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்ல, ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்கிறதால தான் இந்த ரூம் இந்த போட்டை எடுத்தோம். ஒன் டே ஃபுல்லாக நீங்கள் சுற்றணும்னா இந்த மாதிரி ஒரு போட் எடுத்துக்கலாம். அதே கொஞ்சம் நல்லா பேசி கம்மி பண்ணிக்கலாம், ஒரு நிறைய பேர் போனீங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க. நாங்கள் 4 பேர் போனதுக்கே நாங்கள் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டோம். நீங்களும் இந்த மாதிரி போட் ஹவுஸ் போயிருக்கீங்களா, மறக்காம காமாச்சாங்களா, கமெண்ட் பண்ணுங்கள். அல்லி அந்த போட்டு அப்படியே சுற்றி நாலா பக்கம் ஒரு இவர் செடி மரம்லாம் பார்க்கும்போது அந்த வியூவே சூப்பராக இருந்துச்சு, சுற்றி சுற்றி இதே மாதிரி இருந்துச்சு, நல்லா ஃபீலாகவே இருந்துச்சு. டோட்டலாக அந்த போட்டு எவ்வளோ நேரம் ஓடிச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு சிக்ஸ்
ஹவர்ஸ் தான் ஓடி இருக்கும். நைட்டு ஃபுல்லாக ஒரு இடத்துல ஓரம் கட்டிட்டாங்க போட்டை, ஏன்னா நைட்டு ஓட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அதேமாதிரி நைட் ஏதோ ஸ்கேம் ஏதோ அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னாங்க, அதெல்லாம் நமக்கு தெரியாதுன்ட்டோம். இது காலை எப்படின்னா 12 மணிக்கு எடுத்து ஒரு 6 மணி வரைக்கும் ஓட்டினாங்க. காலையில் ஒரு 1 ஹவர் ஓட்டி காட்டினாங்க, இங்கே கூட்டு போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சு மறுபடியும் விட்டுட்டாங்க. இல்ல ஒரு 5 to 6 hours ஓட்டிருப்பாங்க போட்டு. அதான் வியூ பாயிண்ட்லாம் சூப்பராகவே இருந்துச்சு. ஆனால் வந்து நைட்டு வந்து ஃபுல்லாக வண்டி ஓரம் நிறுத்திடுவாங்க. அதேமாதிரி நைட்டு ஃபுட்டும் நல்லாவே இருந்துச்சு. சிக்கன் கொடுத்தாங்க, சிக்கன் அதுக்கப்புறம் சப்பாத்தி ரைஸ் கொடுத்தாங்க. நைட்டு சாப்பாடு நல்லா இருந்துச்சு, ஆனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் சொதப்பிட்டாங்க. இட்லி சாம்பார் சட்னி கொடுத்தாங்க, அது எனக்கு பிடிக்கவே இல்லை. நான்வெஜ் சாப்பாடு இவங்கள்ட்ட சூப்பராக இருந்துச்சு. அதேமாதிரி நீங்கள் நான்வெஜ் வாங்கிட்டு வந்து கொடுத்தீங்கன்னா இவங்களே சமைச்சியும் கொடுத்துருவாங்க. ஓவரால் அந்த போட் வியூ எனக்கு பிடிச்சிருந்தது. உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையான்னு மறக்காம கமெண்ட்ஸ் அதையும் கமெண்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி வந்து இங்கே வந்து கொஞ்சம் ரேட்டை கம்மி பண்ணி பேசினா ரேட்லாம் கம்மி பண்ணியே தருவாங்க. அப்புறம் வந்து வேற என்ன உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்டு நான் ஏதாவது சொல்ல மறந்துட்டேன்னா கண்டிப்பாக கமெண்ட் செட்டில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ பெரிய சப்ஸ்கிரைபர்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்காங்க. அதனால் நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். ஓவரால் அந்த போட் வியூ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அந்த டீயெல்லாம் குடிச்சிக்கிட்டே அந்த போட் வியூ ரசிக்கவே சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் அந்த மாதிரி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததா இல்லையான்னு அதையும் மறக்காமல் கமெண்ட் சொல்ல கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. முதல்ல இந்த போட்டோ சுட்டு இறங்கிட்டு அடுத்து எங்கெங்கே போகணும், என்னென்ன பண்ணணும், ஒரு பிளானே இல்லாமல் எங்கே போகணுன்ட்டு அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். பார்ட் 3 மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மக்களே. இன்னொரு சந்திக்கிறேன். பை மக்களே, டாட்டா.